இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் எங்களுக்கு கால் கால் பண்ணி கேட்கலாம் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் பொதுவாகவே நாங்க எல்லாருமே நீங்க சொல்ற அந்த ஜாதகத்து மேல நம்பிக்கை வச்சு ஜாதக கட்டத்து மேல நம்பிக்கை வச்சு ராசி நட்சத்திரம் எல்லாம் நம்பி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் எங்க வாழ்க்கை எப்படி ஐயா இருக்கும்னு கேட்க போறோம் சார் அவர் வந்து இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க நடக்குங்கிற நம்பிக்கையோட நாங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு வரோம் சார் ஆனால் நடக்குதா அப்படின்னு அங்கேதான் ஒரு கேள்விக்குறி எழுது நடக்கும் நடக்கும்னு பார்த்து வாழ்க்கையின் கட்டத்துக்கே வாழ்க்கையோட கட்டத்துக்கு நாங்கள் நடந்து போகிறது தான் சார் மிச்சமாக இருக்கு ஜாதகம் பார்த்தும் எங்க வாழ்க்கை சிறக்காததன் காரணம் என்ன அரைகுறையான அறவேக்காட்டுத்தனமான ஜோதிடர்கள் நம்பி போகிறது ஒரு வகை இவன் வீழ வேண்டும் என்பது விதிப்பயன் அங்கே இருக்கும் அந்த வீழ்ச்சியின் காரணமாக அதற்கு தக்கவாறு கிரகங்கள் இவன் வாயிலாக இவன் வீழ வேண்டும் அதுவும் அங்கே எழுதப்பட்ட விதிதான் அப்போ நீங்க சொல்றது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நினைவு நிறைய இருக்கு அதில் ஒரு நிகழ்வு அப்போ அவர் பிறந்திருப்பது பாருங்கள் மகரலகணத்திலே அந்த அன்பர் பிறந்திருந்தார் மகரலகணத்துக்கு முதல்தர யோகாதிபதி யார் என்று சொன்னாலே பஞ்சம கருமாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதி பஞ்சம ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரர் முதல்தர ராஜயோகத்தை தித்திக்கக்கூடியவன் யார் என்று சொன்னாலே அந்த மகரலகணத்திற்கு சுக்கராச்சாரியார் அதாவது சுக்கரன் தான் முதல்தர ராஜயோகத்தை பரி பரி பிரதிபலிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட மக உன்னதமான ஒரு திசை ஒரு அன்பருக்கு வரப்போகுது என்னுடைய ரிலேட்டிவ் அந்த அன்பர் ஏனுங்க இந்த மாதிரிங்க நான் நிறைய ஜோதிடர்கள்லாம் பார்த்துட்டேன் எனக்கு மகர லக்னத்துக்கு யார் அவர் ஒரு குறையாக தெரிந்தவர் அந்த ஜாதகம் என்னிடத்தில் கேட்குறவர் அவர் அரைகுறையாக தெரிஞ்சு மகர லக்னத்துக்கு யோகாதிபதி யாருங்க அப்படி என்னை கேட்குற லக்னத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி பஞ்சம ராஜ ரொம்ப மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்குற சுக்கரன் ஒருவனே அந்த திசை என் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க இது மாதிரி ஒரு ஜோசியரை பார்க்கல ரெண்டு ஜோசியரை பார்க்கல கிட்டத்தட்ட அஞ்சாறு ஜோசியர்களை பார்த்துட்டான் அதுக்கு அகலம் எவ்வளவோ நீளம் எவ்வளவு வட்டம் எவ்வளோ என்னால் சொல்ல தெரியல வானலவிய பிரகாசம் வாழ்க்கையில் இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய கருத்து என்னங்க அப்படின்னு கேட்டார் அவர் கட்டத்தை எடுத்து பார்க்குறாரு அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பிறந்திருக்கிறார் மகர லகனத்துக்கு பஞ்சம ஜீவனாதிபதி பஞ்சம கர்மாதிபதி தான் நான் இல்லைன்னு மறுக்கலை அந்த சுக்கரன் எங்கே இருக்கிறத வைத்துத்தான் இருக்கிற இடத்தை வைத்துத்தான் சோப்பு சீப்பு வரலாறு என்று உயர்வே ஒழிய அப்போ அந்த சுக்கரன் எங்கே உட்காந்துருக்கோம் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட அதே இடத்தில் பாருங்கள் சுக்கராச்சாரியார் அப்போது கேதுவோடு கூடப்பட்டிருந்த ராகு ஐந்தாம் இடத்துல அப்போது அவர் சொன்னார் இந்த சுக்கரதிசை வந்தால் நாலு விதமான வீடு கட்டி நாலு மூளையில் நாலு கார் நிற்கும் பவனி வருவேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு நான் பார்த்துட்டு சொன்னனுங்க நாலு மூலையில நாலு காரல்ல நாலு நாய் கூட உனக்கு நிற்காதியா இந்த சுக்கர திசை வந்தா நீ நடுத்தருவுக்கே கொண்டு வந்து ஒன்று விட்டுடும் இருக்கிற செல்வத்தெல்லாம் சீர்கொலைச்சிரும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்ன என்னங்க இப்படி சொல்றீங்களே பஞ்சம கர்ம நானும் இல்லைன்னு மறுக்கலை யோகாதிபதி தான் அவனுடைய நிலை என்ன இந்த லக்னத்திற்கு பஞ்சம ஜீவனாதிபதி சுக்கரன் லக்னத்திற்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து பாதகாதிபதியோடு சுக்கரனோட கூடினால் இவருடைய எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் செயலாக்கம் எல்லாமே நித்திய கண்டும் ஆயுசு காணல் நீரை என்ன பண்ண முடியும் பார்க்கத்தான் முடியும் அந்த கிட்ட போனோம்னா அது இன்னும் ஒரு பத்து அடி தள்ளி போய் நிற்கிற மாதிரி இவருடைய வாழ்க்கையில் போன்று தான் இருக்கும் இந்த சுக்கர திசையில் மிகப்பெரிய இழப்பீடு உங்களுக்கு கொடுத்துரும் இருக்கிற செல்வத்தெல்லாம் இழந்து நடுத்தருவுக்கு வந்துருவீங்க பெரிய நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் காட்டை விற்கிறேன் தோட்டத்தை விற்கிறேன்னு சொல்லி விற்று நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்கன்னு அப்போ கிட்டத்தட்ட அஞ்சாறு ஜோசியர்கள் சொல்லியிருக்கிறாங்களே அவங்க சொல்றதை விடவா இவர் சொல்லிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய செவியில் என்ன ஊத்துனாலும் அவன் கிடணும்னு விதிப்பயன் அங்கே இருக்கு நீங்கள் சொன்னது மாதிரி என்னதான் தூயிடு போய் பார்த்தாலும் அரைகுறையான ஒரு பகுத்து அந்த சொல்ல வேண்டிய நிலை அங்கே இருந்தால் கீழ்நிலைக்கு அதே போன்று பாருங்களம்மா இருபது வருஷ சுக்கர திசையில அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொன்னாலே நாலொரு மேனியும் பொழுதொரு வண்டுமாக வாழ்க்கை என்பது திசை தொடங்கியது தொடங்கின உடனே மூணு வருஷம் நாலு மாசம் முதல் பாட்டு இருபது வருஷத்துல மூணு வருஷம் நாலு மாசம் சுயதிசை சுய புத்தி அதுல வந்து கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் தொழில் பண்ணி இழப்பீடு அவரு ஜோசியர் அஞ்சாறு ஜோசியர் அவரை போய் அணுகி பார்த்தா ஏப்பா சுக்கரதிசைன்னா தன் திசை தன் புத்தி வேலை செய்யாது அதுல மூணு வருஷம் நாலு மாசம் கழிச்ச பிறகு கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது மீதம் இருக்கக்கூடிய பதினாறு வருஷம்னார் மீதம் இருக்கக்கூடிய வருடத்துல கொட்டோ கொட்டுன்னு கொட்டிச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

என்னோட பையனுக்காக கேட்கறேம்மா பையனோட பிறந்த தேதி ஒன்பது ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஓகேம்மா ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க தனுசு ராசி மிதுன லக்னம் ஓகே உத்தரோட நட்சத்திரம்மா ஓகே என்னம்மா கேட்கணுமே இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக அம்மா பையன் படிச்சு முடிச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சுமா வேலையே கிடைக்கல போற இடமெல்லாம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்துட்டு வந்துடுறாரு இந்த ரெண்டு வருஷம் சுத்தமா வேலை இல்லாம இருக்காரு உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது அதுக்காக பாலராஜ் சாட்டை அத பத்தி கேட்கணும்னு ஆமா அம்மா கவலையே பட அதிகமா இதற்கான சிறப்பான தீர்வழிப்பு சார் உங்களுக்காகவே கொடுப்பாரு அம்மா கேக்கலாம் அம்மா வணக்கம்மா உங்க மகன் சார் வணம் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறார் ராசி வாரங்களை ஜனாதிபதி என்று சொல்லக்கூடியவனே லகுனத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதக ஸ்தானத்தில் அமர்ந்து அவனும் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க உத்திராட நட்சத்திரங்கிற அங்கே ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் ஒன்பது பாதத்திலே பவனி வருகிறது இருந்தாலும் ஒரு லக்னத்திற்கு பத்தாம் இடம்தான் தான் தொழிற்தானாதிபதி இந்த தொழில் ஸ்தானத்துக்கு பிறக்கும் பொழுது போது சூரிய திசை இருப்பு ரொம்ப குறைவாக இருந்தது அதுக்கடுத்து சந்திரன் முடிஞ்சு அதுக்கடுத்து செவ்வாதிசையும் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு ராகு மகாதிசை தான் நடைமுறையில் இருக்கிறது இருந்தாலும் ராகு அந்த ஜாதகத்துக்கு பத்தாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு இல்லை பத்தாம் இடத்திற்கு மாரகஸ்தானங்கள் குற்றவியல் ஸ்தானம் அமைஞ்சிருந்தாலே அவர் வந்து ஒரு இடத்துல டென்ட் அடிக்கிற மாதிரி இங்கே ஒரு மூணு மாதம் அங்கே ஒரு ஆறு மாதம் நிலையில்லாத திரிசங்கு வாழ்க்கை போன்று அந்த பாம்புகளுக்கு இடம்பெயரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த ராகு திசை முழுவதுமாக உங்கள் மகனுக்கு சில சில போராட்டங்களும் வருத்தங்களும் துயரங்களும் இருந்தாலும் இந்த மிதுன லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடியவன் ராஜ பரிபாலனத்துக்கு இந்த குரு திசை இவர் வாழ்க்கையில் இன்னும் குறுகிய காலத்தில் வர ஏழு வருடம் அந்த செவ்வாய் பத்து வருடம் பதினேழு ஒரு பதினெட்டு கிட்டத்தட்ட முப்பத்தாறு வயதுக்கு பிறகு மேன்மையான ஐஸ்வரியமான யோகமான அமைப்பு என ராசி நாதனுடைய திசையும் லக்னத்திற்கு களத்திர கருமாதிபதி ஜீவனாதிபதியினுடைய திசை வருவதனால கடல் கடந்து கண்டம் கடந்து கொண்டான் ஐஸ்வரிய பாக்கியம் உண்டு இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் கோள்கள் கோலோச்சி நின்றால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடியது மத்திய வயதிலிருந்து அருமையான யோகத்தை கொடுக்குமா அழைத்திருக்கேன் நன்றி உங்களுடைய அன்பிற்கும் அழைப்பிற்கும் மிக்க நன்றி அம்மா சார் நம்ம இந்த நேருக்கு முன்பு பேசிட்டு இருந்தோம் சுக்கரதிசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க முதல் கட்டத்துல வந்து கொஞ்சம் தோல்வி இருக்கு அடுத்து அவருடைய வாழ்க்கையை நிமிந்துதாங்கிறத பத்தி தொடர்ந்து பேசுவோம் அதாவதுமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரதிசை இருபது வருடம் சொல்லிட்டாங்க ஜோதிடர் எல்லாருமே சொன்னது தன் திசை தன் புத்தி போனதுக்கு பிறகு அவருக்கு நல்ல ஒரு சுபிச்சத்தை மூணு வருடம் நாலு மாதன் அந்த மூணு வருடம் நாலு மாதம் கடந்து கூட அவருக்கு இங்கே தான் அடித்தளம் செத்தவனுக்கு உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்று சொல்வதைப் போல இருபது வருடம் அந்த ஜாதகருக்கு பால்நிலையில தான் இருக்கிறது அதே போன்று அவர் பாருங்கள் திசை சுக்கர புத்தி முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரம் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகள் உருண்டு உடையது மீண்டும் என்னை பார்க்க அந்த அன்பர் வருகிறார் அப்போ அவருடைய அன்பருடைய பார்த்தோன்னே என்னுடைய ஜாத்த எடுத்தோம் என்னையா எப்படி இருக்கிறது சுக்கரன் அருமையாக கொட்டி கொடுத்திருக்கும் என்றெல்லாம் சொன்னார்களே நாலு மூலையில் நாலு கார் கட்டி அம்சமாக நிற்கும்னு சொன்ன நாலு நாய் கூட நிற்காத நீங்கள் சொன்னீங்க அது நாயாக உண்மை எட்டு வருடத்தை கடந்து என்னுடைய பூர்வீக சொத்தெல்லாம் இழந்து நீங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறேன் இனிமேல் என்ன இன்னும் வரக்கூடிய பனிரெண்டு வருடங்கள் எரியற வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது முன்னாடி நாலு பொருள் கண்ணுக்கு தெரியுது இல்லை அதுவும் எரிஞ்சா எரிஞ்சிட்டு போகுதுன்னு சொன்னால் அது புத்திசாலித்தனமெல்லாம் இருக்கிற நாலு பொருளையே எடுத்துக்கிட்டு அபிசாயம் நம்ம ஒரு எஸ்கேப் ஆகிடும் இன்னும் பனிரெண்டு வருடத்திற்கு இந்த தசை உங்களுக்கு நன்மை செய்யப்போவதில் நிர்வாகத்துக்கெல்லாம் பூட்டு போடிகிட்டு இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு சொத்தை எல்லாம் விற்று கொடுத்துட்டு சம்பளத்துக்கு தான் போகணும் இன்னைக்கு பாருங்கள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாரு ஏன்னா இந்த மகரலக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து பாருங்கள் முதல் தர யோகாதிபதி தான் இல்லையா இந்த சுக்கரன் வந்து பாருங்கள் லக்னத்திற்கு லாப பாதக ஸ்தானத்தில் அமர்ந்து பாதகாதிபதியோட கூடி அதே ஸ்தானத்தில் கேது உச்சம் பெற்றிருப்பதனால கடக ராசியாக அந்த அன்பருக்கு அமர்ந்தனால கடகத்திற்கும் மகா பாவியாக வருகிறான் லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில் பாதகத்தில் இருப்பதனால் அந்த சுக்கிரன் இவருக்கு பாதகத்தை தான் செய்தது ஒளியும் சாதகத்தை செய்யவில்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறோம் சார் இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்து அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஆவணியில் தான் எங்கள் வாழ்க்கை சிறக்கும்னு தெரியாமல் நாங்கள்லாம் ரொம்ப முடிச்சுட்டு இருக்கோம் சார் பணம் போனால் திரும்பி சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் வாழ்க்கை போச்சுன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்போ திருமணத்துக்காக நாங்கள் போய் பார்க்க போகிறோம்னா எதெல்லாம் முக்கியமாக நாங்கள் எம்ஃபசிஸ் கொடுத்து பார்க்கணும் சார் அதாவது திருமண பொருத்தத்தை பார்க்கும் பொழுதுமா ரெண்டு ஐந்து ஏழு எட்டு பதினொன்று ப்ளஸ் மூணுன்னு அடிக்கடி நான் வாய்ப்பாடு மாதிரி வரக்கூடிய நேயர்களுக்கு என்னை பார்க்க வரக்கூடிய கிளைண்ட்டுகிட்டலாம் நான் சொல்கிற வார்த்தைகள் அதுதாம்மா ரெண்டுங்கிறது என்ன ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் பொருளாதாரத்தினுடைய ஸ்தானம் பேச்சினுடைய வன்மையினுடைய ஸ்தானம் தவளை ஏதாவது கெடும் நூனலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி இந்த பெண் ஜாதகத்திலையும் வரக்கூடிய வரண் ஆண் ஜாதகத்திலையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நிறைய குடும்பம் பேச்சாலேயே கெட்டு போயிடுதம்மா பேச்சாலேயே அந்த நிச்சயத்தாம்பலம் தரித்து கூட திருமணம் எங்கேஜெல்லாம் ஓகே ஆகி அந்த நேரத்தில் நிட்டு போகிறது காரணமும் இந்த பேச்சு தான் ரெண்டாவது அந்த ஸ்தானம் அந்த பெண் ஆண் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது ஐந்தாம் இடன்றது என்ன அப்படின்னா கௌரவமும் அந்த இடத்துல தான் வருது கௌரவம் புத்திரஸ்தானமும் அதே இடம்தான் அந்த இடத்த நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அதுதான் ஐந்துன்னு சொன்னேன் இந்த ஏழாவது இடங்கிறது தான் காம கலியாட்டத்தினுடைய ஸ்தானம் ஏழாவது இடம் தான் முதல் லைஃப் பார்ட்னர் அது பெண் ஜாதகமாக இருந்தா கணவன் ஸ்தானம் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி ஸ்தானம் ஏழாவது இடம் அந்த ஸ்தானம் எப்படி இருக்கிறது இல்லை பதினோராவது இடம் என்று சொல்லக்கூடிய இளைய தாரத்துக்கு உண்டான ஸ்தானம் லாபமாக வரக்கூடிய பெண்கள் லாபமாக வரக்கூடிய ஆண்களுடைய ஸ்தானத்தை இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் ஏழு வலிமையாக இருக்கா பதினொன்று டெப்த் வலிமையாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்தனோம் இந்த எட்டாவது இடம் தான் கள்ளக்காதலன் கள்ள காதலி கள்ள தொடர்பு கள்ள சம்பந்தமான உறவுங்கிறது அவமான சின்னஸ்தானம் இந்த எட்டு அது பெண் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது ஆண் ஜாதகம் அப்படின்னு பகுத்து பார்த்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணுன்னா அந்த மூன்றாவது இடன்னு ஃபைனலாக நான் முடித்தேன் அந்த மூன்றாவது இடன்றதுன்னா போக சுகம் தேக சுகம்னா அது ஒரு தாம்பத்திய உறவு ஸ்தானம்லாம் அந்த ஸ்தானம் இரண்டு உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் போக்கணும்னா அந்த ஸ்தானம் அந்த பெண் ஆண் ஜாதகத்தில் பகுத்து பார்த்துட்டாலே இந்த ஆறு ஸ்தானத்தில் முக்கியமான இம்பார்டனான அந்த மூன்றாம் இடம் போகஸ்தானமும் ஏழாவது இட கலத்திர ஸ்தானமும் ரெண்டாம் இடம் குடும்பம் ஆறில் மூணு இல்லாமல் கிடைத்தாவே நம்ம சூட் பண்ணலாம் ஆனால் இதையெல்லாம் விட்டு சம்பந்தமே இல்லாத இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாதுங்கிறது காதலிச்சு திருமணம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த நட்சத்திரம் அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டாமா திருமணம் பண்ணுறாங்க அவங்க மூல நட்சத்திரம் அந்த பெண் இருக்கும் மாமனார் மாமியார் இருங்கிறோம் காதல் வயப்பட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க மாமனாரும் மாமியாரும் குத்துக்கல்லு மாறி இன்னைக்கும் ஒரு வருடம் வருடம் எட்டு ஆண்டுகள் ஆகுது இருந்துட்டு இந்த மாமனார் முன்னாடி மாமியார் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் இறந்துட்டாங்க மருமக எப்படி அப்ப மூல நட்சத்திரம் மாமனார் மாமியார் கொல்லணும் இல்ல அப்ப இல்லாத ஊர்களுக்கு சொல்லி எங்கேயோ ஒரு மூல நட்சத்திரத்திற்கு எங்கேயோ ஒரு ஆயுள்ய நட்சத்திரக்கு மாமனார் மாமியார் இறந்தார்கள் என்று வைத்து இது எப்படி இருக்குதுன்னா காக்கா உட்கார பணம்பழம் உழுந்த கதையா காக்கா உட்கார நேரத்தில் பணம்பலம் அப்படி விழுந்துருச்சுன்னா ஓஹோ இது மூல நட்சத்திரம் இந்த முதவி கட்டி வந்தனால தான் மாமனார் போயிட்டாரு அப்படின்னு சொல்றது இல்லை எந்த விதத்தில் ஒரு பெண் ஆபான் நீ இறக்கணும்னு விதி மாமனார் இறக்கணும்னு விதி இருந்த பையனுடைய ஜாதகத்துல தகப்பனுக்கு கருமம் பண்ணணும்னு விதி இருக்குமா அப்படி இல்லைன்னா மாமியார் ஜாதகத்தில் மனைவி ஜாத்துல மாங்கல்யத்தை இழக்கணும் எட்டாம் இடத்திற்கு ஆயுள் அந்த ஸ்தானம் குறைவு இருக்கும் அவர் ஜாதத்தில் ஆயில் அற்பமாக இருக்கணும் மனைவி ஜாதத்தில் மாங்கல்யம் குறையும் கடவன் ஜாத்தில இறக்க வேண்டும் என்பது விதியும் பையன் ஜாத்துல கர்மம் பண்ண மூன்றும் கம்பேரிசன் இல்லாத ஒன்று அல்லாமல் குறையுமா இல்லாத வலிக்குமா அது மாதிரி எங்கேயோ இருந்து சம்மந்தமே இல்லாத யார் வீட்லேயோ பிறந்த பொண்ணு ஒரு மூல நட்சத்திரத்தில் வந்து என் மாமனார அடிச்சிருச்சுன்னா இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்கிற மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது அதான் செவ்வா தோஷம் செவ்வாய் செவ்வாய்ங்கிற ஒரு தோஷமே கிடையாதுமா எப்படி பகுத்து பார்க்கணும் இன்னைக்கெல்லாம் தூக்கிட்டு எங்க செவ்வாய் இந்த ரெண்டு அஞ்சு ஏ ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ணல செவ்வான்றா கிடையவே கிடையாது என்னுடைய அகராஜியில் செங்கதிருடன் செய்றில் மங்கை அவள் வாலிப வயதில் நூல் பாடல் இந்த மாதிரி அமைப்புகள் அங்க இருந்து ஏழாம் பாவம் கலத்திர ஸ்தானமும் கலத்திரக்காரன் கெட்டிருந்தா அவன் நாலுல இருந்தாலும் சரி இல்ல ஏழுல இருந்தாலும் சரி நல்ல ஸ்தானத்துல துர்ஸ்தானங்கள் அமராம இருந்தா கூட இறந்துடுவான் அப்ப மனைவி கணவன் பிரியறாங்க இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இறக்குறதுங்கிறது டைவர்ஸ் கோர்ட்ல போய் நிக்கிறது தான் அதிகமானது ஒன்பது பொருத்தம் இருக்குதுங்க பத்து பொருத்தம் இருக்கு பேஸ் பேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் தசா சந்தி கிடையாதுங்க செவ்வாய் கிடையாதுங்க ராகு கிடையாதுங்க வந்த உடனே பத்தாவது நாளில் கணவன் இறந்துடுவான் கணவன் இறக்கக்கூடிய ஜாதகம் மனைவிக்கு அந்த கணவனை விழுங்கக்கூடிய அந்த அம்சம் இருக்கிறது ஒன்று சேரும் நீ என்னதான் ஜோதிடர்கிட்ட வந்து மண்டி தருகிட்டு வந்து ஐயா நல்ல பலாபலங்களை பார்க்கணுங்கிறதெல்லாம் உன் ஜாதகத்தில் கெடணும் விதி இருந்தா குறையான ஜோதிடர்களை தேடி அந்த ஜாதகம் அவர்களை ஈர்த்து செல்லும் நல்ல ஜோதிடர் அணுக வேண்டும் என்றாலும் அவர்களுடைய கட்டமே இழுத்து செல்லும் இல்ல நீங்களே எங்க சார் நல்ல ஜோதிடர் நோட்டை தூக்கிட்டு போனா உன் விதிக்கு கிடணுன்னு இருந்தா அந்த அவ பெயர் அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சார் நம்ம எல்லாருமே தோல் பாவைகள் பப்பட்ஸ் மாதிரி நம்ம ஆட்டி வைக்கின்ற கயிற்றை பிடித்து கொண்டிருப்பது யார் அப்படின்னா நம்முடைய ஜாதக கட்டம் அப்படின்னு சொன்னீங்க சார் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்க கொரோனால உலகம் முழுவதும் பல பேர் உயிரிழந்தார்கள் சார் இவங்க எல்லாருடைய ஜாதக அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குமா நிச்சயமா அதுல என்ன மாற்றம் அதாவது அவர்கள் இறக்க வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் இறக்க முடியும் அங்கு ஆயில் அற்பம் ஆயில் குறைவு அந்த பெண் ஜாதகத்திலேயோ ஆண் ஜாதகத்திலையோ இல்லாமல் நிச்சயமாக இறப்பு என்பது நம் கண்ணுக்கு தெரியாமல் அறியாமல் புரியாமல் வேண்டுமென்றால் இருக்கலாமே ஒழிய இந்தந்த ஸ்தானத்திற்கு இந்த மண்ணுலகத்தில் பிறந்து இந்த மண்ணுக்கு இரையாக வேண்டும் என்பது அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் கொரோனா வந்தது எல்லோருக்கும் இறந்து விட்டார்கள் அண்ணா உங்களுக்கும் வந்தது எனக்கும் வந்தது என்னை சார்ந்தவர்கள் நிறைய பேர்களுக்கு வந்தது ஆனால் அந்த நிலை அந்த ஜாதகத்தில் இருக்கணுமா அந்த உயிர் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் மூன்று விதமான கட்டத்தில் மரணத்தை சம்பவிக்க வேண்டும் என்பது மாரக புத்திகள் மாரக திசைகள் நடக்கும் அந்த எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானமும் எட்டுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மற்றொரு ஸ்தானம் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அதைத்தான் தேக போக சுகம்னு அந்த தேக ஸ்தானமும் அதற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடம் கர்மஸ்தானமும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடமும் இந்த மூன்றாம் இடம் எட்டாம் இடம் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் இந்த மூன்றும் வலுத்து இருந்தாலே அவர்களுக்கு நிச்சயமாக ஆயுள் நிச்சயமாக உத்தமமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் மத்திம ஆயுளில் இறக்குறவங்க இளம் வயதில் இறக்குறவங்க எல்லாம் இந்த மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் கர்மமும் அந்த கர்மஸ்தானமும் பால்பட்டு பிறக்கும் எவரொரு ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அற்பமான ஆயிலும் அதில் ஓரளவுக்கு மேன்மை உள்ளவர்களுக்கு மத்தியமும் ஆயிலும் இது மூன்று சங்கமும் நிறைந்திருந்தால் எவ்வளவு பெரிய ஈசனாக இருந்தாலும் சரி எந்த பிரம்மனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் எழுதப்பட்ட விதியின் வாயிலாக அவர்களே அந்த நிலையை மாற்றி அமைக்க முடியாதம்மா இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல் அதனால கொரோனாவில் வீழ்ந்தவர்களையும் பார்த்திருக்கிறேன் கொரோனாவில் வீழ்ச்சியிலும் வளர்ச்சி அடைந்தவர்கள் நிறைய இருப்பதையும் பார்த்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் கொரோனாவால் எல்லாரும் இறக்கதில்லை விடத்துக்கு எங்களுக்கு மனசு வரல ஒரே ஒரு டிப்ரையா எங்க நேர்களுக்காக சொல்லுங்களேன் சார் அதாவதுமா ஜோதிடம் ஜோதிடம் என்று எல்லோரும் நோட்டை தூக்கி கொண்டு ஜோதிடர்கள் வாயில போய் இருக்கிறதை விட ஜோதிடம் என்பது பார்த்தாலும் நடக்கும் பார்க்கவில்லை என்றாலும் நடக்கும் அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர் எவருக்கு எவர் உதவினர் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது அன்றைய காலத்து பழமொழி கெட்டதைத்தான் நினைப்பான் கெட்டதைத்தான் செய்வான் அவனுடைய வாழ்க்கை நல்லதாகவே முடியும் நல்லதைத்தான் செய்வான் நல்லதைத்தான் நினைப்பான் அவனுடைய வாழ்க்கை துன்பமாக முடிவது பிறக்கும் பொழுதே ஒரு ஜாதக கட்டத்தில் மூன்று கோள்கள் சுக்கரன் புதன் பிளஸ் சனி சிறப்பாக அமைவது ஒரு ட்ராக் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூரியன் குரு பிளஸ் சந்திரன் அல்லது செவ்வாய் இந்த நான்கு வரிசையில் ஒரு ட்ராக் இந்த மூன்று நான்கும் சங்கமிக்காமல் எந்த ஒரு ஜாதகத்தில் நிறைவாக அதாவது ட்ராக்ல அழகா உக்கார்ந்திருந்தால் அவனெல்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்று மாணிக்கம் என்பது குப்பையில் கிடந்தாலும் மின்னும் கோபுர கலசத்தின் உச்சாணிக்கு சென்றாலும் மின்னும் அவரவர் வினைவெளி அவரவர் பார்த்தாலும் பொருத்தம் பார்க்கவில்லை என்றாலும் அரைகுடையாக பார்த்தாலும் அவர்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்தால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை உயரும் அதனால ஜோதிடர்கள் போய் பார்த்து தான் தூக்கி என்னால் தான் இவர் வாழ்க்கை நிமிந்துதுனோ என்னால இவர்கள் ஒருவர் வீழ்ச்சிக்கும் ஒருவர் காரணமல்ல ஒருவர் வளர்ச்சிக்கும் ஒருவர் காரணமல்ல அவரவர் வினைக்கு அவரவரே காரணம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு உங்களை சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்